மணக்கும் மதுரை மட்டன் பிரியாணி, பஞ்சு மாதிரி பரமக்குடி பன் பரோட்டா, தொடக்கறி போண்டா, இறால் வடைய சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்க்கு வாங்க. இனி மதுரை உணவை சென்னையிலேயே ருசிக்கலாம். Your dream vacation to Hong Kong starts from ₹74,999 only with GT Holidays, South India's number one travel brand. முத்ரா அப்படிங்கிறது என்னென்னா மைக்ரோ யூனிட் டெவலப்மெண்ட், அதுக்கான ரீஃபைனான்சிங் ஏஜென்சி தான் முத்ராங்கிறது. முத்ரா எனக்கு தெரிந்த வரையில் தமிழ்நாட்டில் மட்டுமே ஏற்ற ஒரு 38 லட்சம் பேருக்கு மேலாக அது கிடைத்திருக்கிறது எனக்கு தோணும். சரி, கோடிகள் வச்சு பார்க்கும்போது ஏதோ 23,500 கோடி அந்த மாதிரி ஏதோ பெரிய அமௌண்ட். பெரிய மூணாக பிரிக்கிறாங்க. இந்த சிசுங்கிறது 50,000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும். 50,000 ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா 5 லட்சம் ரூபா வரைக்கும் இருக்கு இல்லையா, அது வந்து கிஷோர் அப்படிங்கிற ஸ்கீம். 5 லட்சத்துக்கு மேலே இருந்தால் தான் உங்களுக்கு தருணுங்கிற ஸ்கீம். அதுதான் முன்னே 10 லட்சம் தான் சீலிங்காக இருந்தது, இப்போ அது 20 லட்சம் வரைக்கும் நீட்டித்திருக்காங்க. இது இப்போ இந்த சிசுவில் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் தன்னுடைய தொழில் நடத்துவதற்கு நிதி தேவைப்படுகிறதோ அவங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம். ஒரே ஒரு கண்டிஷன், யூ ஷுட் பி இந்தியன் சிட்டிசன், அவ்வளோதான். முத்ராங்கிறத லோன் தான், கடன் தான். அதனால் கடன் கொடுப்பதற்கு அவங்க தயாராக இருக்கிறாங்க. யார் அப்ளை பண்ணாலும் கிடைக்கும். முத்ரா லோனை பொறுத்தவரை கொலையாற்றல் கேட்க மாட்டாங்க. சார், நான் கொலையாற்றல் லோன் தான் இது. இதை வச்சு தான் இந்த முத்ரா லோன்கிறதே இயங்குது சரிங்களா. ஆனால் முத்ரா லோனில் டிஃபால்ட்ஸ் ரொம்ப கம்மி. எவ்வளவு வளர்ந்த நிறுவனமாக இருந்தாலும் கடனுக்கான தேவை இருந்து கொண்டே இருக்கும் சரிங்களா. அப்போது எனக்கு வேண்டிய போது கடன் கிடைக்கிறதுங்க முக்கியமாக, ஒரு முறை கடன் கிடைச்சது போகிறோம் அப்படி ஓடி போயிடுறது முக்கியமாக, அப்படி இருக்க முடியாதுல்ல. அந்த மைண்ட் செட்லேருந்து மக்களை வெளியில் கொண்டு வந்தது முத்ரா லோன். ஆதர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் எழுத்தாளர் பொருளாதார நிபுணர் பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். வணக்கம். வணக்கம் ஆதார் நேயர்களுக்கு, வணக்கம். வாழ்த்துக்கள். இந்த ஸ்கீம்ஸ் பற்றி, குறிப்பாக மத்திய அரசுடைய பல்வேறு ஸ்கீம்ஸ் பற்றி பேசலாம். ஏன்னா பட்ஜெட்டில் வந்து மிக முக்கியமான ஒதுக்கீடுகள் எல்லாமே இந்த ஸ்கீம்ஸ்க்கு இருக்குது அப்படிங்கிறதால. நம்ம ஸ்டார்ட் வித் முத்ரா. ஸோ வந்து இந்த ஸ்கீம் அப்படிங்கிறது ஏற்கனவே வந்து 10 லட்சம் வரைக்கும் வாங்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து 20 லட்சம் சொல்லிட்டு அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாங்க, அந்த லோன் அமௌண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த முத்ரா இந்த லோன் அப்படிங்கிறது யார் யாருக்கெல்லாம் வந்து இது பண்ணு, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்? வெரி குட், வெரி குட். முதல்ல நல்ல டாபிக் ஒன்று டச் பண்ணியிருக்கீங்க. பொதுவாக இந்த அரசு திட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்க 2 வகைகள் உண்டு. ஒன்று என்னென்னா மக்கள் நலத்திட்டங்கள் என்று சொல்லக்கூடிய பீப்புள் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். அது எப்படின்னா நலத்திட்டங்கள் அது சரிங்களா. பொதுவாக அது இலவசமாக இருக்கும், அது ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு நன்மை செய்வதற்காக இருக்கும். குறிப்பிட்ட பிரிவினர் நல்ல விஷயத்தில் சொல்கிறேன் சரிங்களா. சமுதாயத்தின் நலவடைந்தவர்கள் அல்லது பொருளாதாரத்தின் நலவடைந்தவர்கள் அது மாதிரி இருக்கும். அப்புறம் இன்னொரு ஸ்கீம் இருக்குது, அது என்ன அப்படின்னா வளர்ச்சியை மையமாக கொண்ட வளர்ச்சி திட்டங்கள். அது பல சமயங்களில் நிதி உதவி திட்டங்களாக இருக்கலாம், சில சமயங்களில் கடன் உதவி திட்டங்களாக இருக்கலாம். நிதி உதவின்னா என்னென்னா அவங்க வந்து நிதி கொடுப்பாங்க, இலவசமாக கொடுப்பாங்க, நீங்கள் திருப்பி தர வேண்டாம் அந்த மாதிரி இருக்கும். இல்லை மானியங்களாக தருவாங்க, சப்சிடிஸாக கொடுப்பாங்க அந்த மாதிரி இருக்கும். இன்னொன்று கடன் உதவி திட்டங்கள் இருக்குது சரியா, லோன் ஸ்கீம்ஸ் இருக்குது. இந்த கடன் உதவி திட்டங்கள் இப்போது இந்த அரசு மத்திய அரசு வந்ததுக்கப்புறம் பெரிய அளவில் விரிவடைந்திருக்கிறது. கடந்த சுமார் 10 ஆண்டுகளில் பெரிய அளவில் ரீச்சாக இருக்குது. இப்போ நீங்கள் முத்ராவை பற்றி கேட்டீங்க. முத்ரா எனக்கு தெரிந்த வரையில் தமிழ்நாட்டில் மட்டுமே ஏற்ற ஒரு 38 லட்சம் பேருக்கு மேலாக அது கிடைத்திருக்கிறது எனக்கு தோணுது சரியா. ஹியூஜ் அமௌண்ட், 10 லட்சத்துக்கு பெரிய அமௌண்ட், பெரிய பெருசு 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 38 லட்சம். ஆமாம், நான் சொல்கிறது வந்து நம்பர் ஆஃப் கேசஸ் சரிங்களா. கோடிகளை வச்சு பார்க்கும்போது ஐ திங்க் 23,500 கோடி அந்த மாதிரி ஏதோ கொடுத்துருக்காங்க. பெரிய அமௌண்ட், பெரிய அமௌண்ட். இப்போது முத்ரா அப்படிங்கிறது என்னென்னா மைக்ரோ யூனிட் டெவலப்மெண்ட், அதுக்கான ரீஃபைனான்சிங் ஏஜென்சி தான் முத்ராங்கிறது சரிங்களா. அதனுடைய ஷார்ட், அதனுடைய எக்ஸ்பென்ஷன் அதுதான். இப்போது மைக்ரோ யூனிட் அப்படின்னா குறுந்தொழில்கள் தான், அதனோட வளர்ச்சிக்காக தரக்கூடியது. இது வந்து ரீஃபைனான்சிங் ஏஜென்சின்னு கொடுத்ததுனால நல்லா ஞாபகம் வச்சுப்போம். முத்ரா அதாவது இந்த ரீஃபைனான்சிங் ஏஜென்சிலேருந்து யாருக்கும் பணம் வராது, நல்லா ஞாபகம் வச்சுப்போம். அதுலேருந்து வராது. எங்கேருந்து வரும் அப்படின்னா பேங்க்ஸ்லேருந்து வரும், அப்படி இல்லைன்னா நான் பேங்கிங் ஃபார்ம்ஸ் இருக்குது, அதுலேருந்து கூட வர வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இது எதுவுமே முத்ராலேருந்து நேரடியாக வராது. அந்த லோன் பேர் முத்ரா சரிங்களா. அதுலேயே ஒன்று கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டில் போனீங்கனாலே கொடுத்துருப்பாங்க, நாங்கள் கொடுக்க மாட்டோம் உங்களுக்கு, இந்த ஏரியாவில் நீங்கள் எங்கேயானு போய் பாருங்கள் உங்களுக்கு முத்ரா லோன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா முத்ராவோட வெப்சைட்டில் போயிட்டு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணினோம்னா அவங்க மூலம் வரலாம். அப்படி இல்லை நீங்கள் நேரடியாக பேங்க் அப்ரோச் பண்ணியும் முத்ரா லோன் வாங்கலாம். இதுதான் அதனுடைய ப்ரொசீஜர் சரிங்களா. இதுக்கப்புறம் வந்துடலாம். அதில் அவங்க மூணாக பிரிச்சுருக்காங்க. இது எல்லாமே ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இது வந்து மைக்ரோ யூனிட்ஸுக்கு தான், குறுந்தொழில்களுக்கு தான் சரிங்களா. அதுலேயும் அவங்க வந்து 2-3 கண்டிஷன்ஸ் வச்சுருப்பாங்க. ஒன்று என்னென்னா நான் கார்பரேட் ஃபார்ம்ஸ் தான் கொடுப்பாங்க, கார்பரேட் நிறுவனங்களுக்கு இது கிடைக்காது
சரிங்களா. அதேமாதிரி நான் ஃபார்ம் கம்பெனிஸ் தான், அதாவது அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ணி இல்லாமல் இருக்கக்கூடியது. ஸோ இது வந்து இண்டஸ்ட்ரியல் யூனிட்டாக இருக்கணும் சரிங்களா. அது ஒரு அப்படின்னு யாரும் தப்பாக இருந்துச்சு வேண்டாம், அது வந்து வேறு லோன் இருக்குது, அதுக்கு வேறு லோன், விவசாயிகளுக்கான லோனுங்கிறது வேறு இருக்குது, அது இதில் வராதுங்க சொல்ல வராங்க அதுக்கு தான் சரிங்களா. இது இரண்டாவது. அப்புறம் மூன்றாவது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, இது வந்து ப்ரொப்ரேட்டரியாக இருக்கலாம், பார்ட்னர்ஷிப் ஃபார்மாகவும் இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவர்களே அந்த லிமிட் வச்சுருக்காங்க, மூணாக பிரிக்கிறாங்க. சிஷு அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க, கிஷோர்னு ஒன்று வச்சுருக்காங்க, அப்புறம் தருண்னு ஒன்று வச்சுருக்காங்க. அந்த தருண் தான் இப்போ நீங்கள் சொன்னது 10 லட்சம்லேருந்து 20 லட்சமாக மாற்றுறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, இந்த சிஷுங்கிறது 50,000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும் சரிங்களா. 50,000 ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா 5 லட்சம் ரூபா வரைக்கும் இருக்குது இல்லையா, அது வந்து கிஷோர் அப்படிங்கிற ஸ்கீம். 5 லட்சத்துக்கு மேலே இருந்தால் தான் உங்களுக்கு தருணுங்கிற ஸ்கீம். அதுதான் முன்ன 10 லட்சம் தான் சீலிங்காக இருந்தது, இப்போ அது 20 லட்சம் வரைக்கும் நீட்டித்திருக்காங்க சரிங்களா. இப்போ நம்ம ஃபஸ்ட் இந்த சிஷுலேருந்து வருவோமே. இப்போ இந்த சிஷுவில் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நம்ம வீட் பக்கத்துலேயே வந்து ஒரு ஒரு கடை வைக்கணும் அப்படின்ட்டு ஒருத்தவங்க நினைக்கிறாங்க, இல்லைனா வந்து ஒரு பொட்டிக் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, இல்லைனா வந்து ஒரு பஜ்ஜி கடை, ஒரு போண்டா கடை, இந்த மாதிரி போடணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆளுக்கு எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாமா இதில்? சரி, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, முத்ரா பொறுத்த வரையில் அது வந்து பேசிக்கலாக ஒரு மைக்ரோ யூனிட் என்டர்பிரைசஸ் அவ்வளோதான் சொல்கிறாங்க சரிங்களா. அது மேனுஃபேக்சரிங் யூனிட்டாக இருக்கணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை சரிங்களா. இப்போ நீங்கள் சொல்கிற எல்லாருமே முத்ரா லோன் அவைல் பண்ணலாம் சரிங்களா. முத்ரா லோன் அவைல் பண்ணணுன்னா ஒன்றே ஒன்று தான், என்ன அப்படின்னா, இவங்க உண்மையிலேயே அது மாதிரி ஒரு பிஸ்னஸ் நடத்த போகிறாங்க, பிஸ்னஸ் தான் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத அங்கே இருக்கிற ஒருத்தர் வந்து அவங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரணும். பொதுவாக எல்லாருக்குமே கொடுத்துட்றாங்க, யாருக்குமே வந்து நோ சொல்கிறதில்ல. நான் பார்த்த வரையில் ஐ ஹவ் கம் அக்ராஸ் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கேசஸ் சரிங்களா. அவங்க எல்லாருக்குமே அவங்க போட்டாங்க, கொடுத்துட்றாங்க சரிங்களா. அண்ட் இதில் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, இது வந்து டைம் கன்சியூமிங்காக கிடையாது, ஒரு 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 டிலே ஆகக்கூடிய ப்ராசஸ் எதுவுமே இல்லை சரிங்களா. நேராக நீங்கள் போகலாம், இன்னும் முத்ராவில் போய்ட்டு நீங்கள் போய் வெப்சைட்டில் போய்ட்டு உங்களோட நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அந்த மாதிரி போகலாம். இன்னும் பக்கத்தில் கூட ஏதோ தேசியமயமாக்கப்பட்டவங்களோ அல்லது நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் அசோசியேஷன்லையோ போய்ட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த அங்கே அவங்க வந்து அதை ஃபார்வர்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் சரிங்களா. இந்த லோன் ஸ்கீம் அப்படிங்கிறது எல்லாம் சொல்லி, இட்ஸ் அ லோன், இட்ஸ் நாட் ஃப்ரீ. இந்த லோன் இதில் ரெண்டு விஷயம் தான் அவங்க பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் சொன்ன சின்ன கடையாக கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவை என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க சரிங்களா. எல்லா இடத்துலையுமே உண்டு, அதனால் பொதுவாக சிஷுவுக்கு வந்து எல்லாருக்குமே கொடுக்குறாங்க அப்படி. ஸோ அது பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் ரிசர்ச் பண்ணிக்கிறாங்க அவங்க, ரிசர்ச்சுங்கிறத விட பேசிப்பாங்க அவ்வளோதான். என்ன கேட்பாங்க, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, என்ன வேலை பண்ணுறீங்க, உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருக்கா, அனுபவம் இல்லைனாலும் பரவாயில்ல, அனுபவம் இருந்தால் பண்ணணுங்கலாம் இல்லை. அதாவது அவங்களுக்கு என்ன ஐடியா அப்படின்னா, இப்போ தர அந்த 50,000 அந்த மைக்ரோ யூனிட்டுக்கு தான் போகும் அப்படிங்கிறது தெரியணும், பிகாஸ் இட் இஸ் நாட் அ பர்சனல் லோன். அதில் கொடுத்துருப்பாங்க அஃபிஷியல் வெப்சைட்ல எதுவுமே பார்த்தீங்கன்னாக்க, இட் இஸ் நாட் அ கன்சியூமர் லோன் ஆர் பர்சனல் லோன். இப்போ பர்சனல் லோன்னா நம்ம ஒரு 1 லட்சம் வாங்குறோம் அப்படின்னா நமக்கு தேவையானதுக்கு ஒரு 50,000 பண்ணிவிட்டு இன்னொரு 50,000 வேற எங்கேயா போகணும்னா அவங்க பர்சனல் லோன்னா உங்கள்கிட்ட பர்பஸ் கேட்க மாட்டாங்க, பர்பஸ் கேட்க மாட்டாங்க. பட் இதுக்கு வந்து பர்பஸ் இருக்கணும், பர்பஸ் இருக்கும், அதுவும் அது வந்து பிஸ்னஸ் ஓரியன்டா இருக்கும். இது இப்போ இந்த சிஷுவில் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னு சொல்லுங்க சார். ஏன்னா எந்தெந்த பிஸ்னஸ் யூனிட் யார் அப்ளை பண்ணுறது ஒன்றுமே இல்லைங்க. ஸ்டார்ட் ஃப்ரம் இல்லை என்ன, ஸ்டார்ட் ஃப்ரம் யார்லேருந்து, இப்போ ஒரு வேர்க்கலை வியாபாரியிலேருந்து, ஆமாம், ஒரு டிவி கிரவர்லேருந்து யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்? யாருக்கெல்லாம் தன்னுடைய தொழில் நடத்துவதற்கு நிதி தேவைப்படுகிறதோ அவங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம். ஒரே ஒரு கண்டிஷன், யூ ஷுட் பி இந்தியன் சிட்டிசன், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை சரிங்களா. வேறு எந்த கண்டிஷனுமே கிடையாது, அப்ளை பண்ணலாம். ஏன்னா இது வந்து கடன், நல்லா ஞாபகம் வச்சுப்போம், இது வந்து இலவசம் இல்லை, மானியம் இல்லை, இது வந்து கடன். முத்ராங்கிறது லோன் தான், கடன் தான். அதனால் கடன் கொடுப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அப்போது என்னோடய பேசிக் ஐடியா என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு இது இந்த கேள்வி வரும், அப்படியே யார் அப்ளை பண்ணாலும் கிடைக்குமா அப்படின்னா, யார் அப்ளை பண்ணாலும் கிடைக்கும், அது சீலிங்கே கிடையாது. ஏன்னா அவங்க கடனை தான் கொடுக்குறாங்க. அதனால் இந்த கடனில் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குன்னா, சிஷு வாங்குறவங்க சிஷு வாங்கின கடனை ஃபுல்லாக கட்டிட்டாங்க வச்சுக்கலாம், அடுத்த நிலைக்கு போகும்போது அவங்களே கிஷோருக்கு போகலாம், அதை ஃபுல்லாக முடிச்சுட்டாங்க, பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னா அவங்களே தருணுக்கு போகலாம். அதே 20 லட்சம் ரூபா வரைக்கும் அவங்களுக்கு கடன் பெறலாம் அதிகபட்சமாக. அப்போது இந்த ஐடியா என்ன அப்படின்னா, ஒருத்தர் அந்த நம்ம கொடுக்குற பணத்தை தொழிலில் முதலீடு செய்யணும், அந்த தொழிலை வளர்க்கணும், மேலே மேலே வளர்ந்துகிட்டே வருகிற போது அதுக்கு தேவையான அளவுக்கு கடனும் கடன் தொகையும் அதிகரித்து கொண்டே போகும். இதுதான் ஐடியா இல்லை சரிங்களா. அப்போது நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னாக்க, நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதோ ஸ்மால் வெண்டர்ஸ் யாராவது இருக்காங்க வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் தான். மைக்ரோ ஃபைனான்ஸ் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும், இப்போ அந்த வார்த்தை எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். இல்லைன்னா கூட என்ன அப்படின்னா, பல சமயங்களில் உங்களுக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் தேவைப்படும். இது வரைக்கும் என்ன நடந்துகிட்டு இருந்த நாட்டில் அப்படின்னா, யார்கிட்டயாவது வந்து கந்து வட்டிக்கு பணம் வாங்குவாங்க, ஒரு 1000 ரூபா வாங்குவாங்க, தினமும் 100 ரூபா திருப்பி கொடுப்பாங்க, கந்தல் அப்படின்னு. ஆமாம், கந்தல் அப்படிப்பாங்கல்ல, அந்த அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அதுலேருந்துலாம் இவங்களை வந்து வெளியில் கொண்டு வரணும்னு பார்த்தாங்க.
சரிங்களா? அதுதான் உள்ள பர்பஸ், அதுதான் சரிங்களா? வேற எங்கேயோ ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டு அந்த கடன் தொல்லையில் வந்து சிரமப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும், அல்லது அளவுக்கு அதிகமான வட்டி இருக்குது அந்த இடத்துல அவங்க கட்ட முடியாமல் சிரமப்படக்கூடாதுங்கிறதுக்காகவும், அதுலேருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க வேண்டுங்கிறதுக்காக தான் கொண்டு வந்தாங்க. ஆனால் முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, இதன் மூலம் தொழில் செய்வோர் எண்ணிக்கை பெருகும் அப்படிங்கிறது எதிர்பார்த்தாங்க. அது நடந்திருக்கு கடந்த 10 ஆண்டுகளாக. அப்போது இந்த முத்ரா நூல் பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, யாருக்கிட்டையுமே நீங்கள் போக வேண்டாம். நீங்கள் இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, மத்திய அரசாங்கம் அறிவித்திருக்கக்கூடிய எல்லா கடனுடைய திட்டங்களாகட்டும் அல்லது வேறு எந்த சிறப்பு திட்டங்களாக இருக்கட்டும், அந்த அஃபீஷியல் வெப்சைட்டில் போனீங்கன்னாக்க மேலே ஸ்க்ரோல் போயிட்டே இருக்கும், தொடர்ந்து போகும். இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கும். அடுத்தது என்ன அப்படின்னா, நாங்கள் எந்த ஒரு முகவர் மூலமும் செயல்படுவதில்லை. வி டோன்ட் ஹாவ் எனி ஏஜென்ட்ஸ். முகவர்னா ஏஜென்ட்டு. ஸோ எந்த ஒரு ஏஜென்ட் மூலம் நாங்கள் பண்ணுறதில்ல. யாராவது நான் உங்களுக்கு நான் முத்ரா லோன் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி யாராவது வந்தாங்கன்னு தயவு செய்து நம்பாதீங்க. ரொம்ப பிரமாதமாக ஸ்கீம் என்னென்னா, இது எல்லாத்துக்குமே யார் பெனிஃபிஷியரோ அவர்களே டைரெக்டாக அப்ளை பண்ணலாம், டைரெக்டாக பெனிஃபிஷியரியோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் வந்து சேரும். இடைநபர்களே கிடையாது. இந்த 10 ஆண்டுகளில் ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அரசாங்கத்தினுடைய நிதி திட்டங்களையோ கடனுதவி திட்டங்களையோ பெற வேண்டும் என்று சொன்னால் இடைநபர் யாரையும் அனுமதிப்பது இல்லை அப்படின்னு வச்சுருக்காங்க. இப்போது எனக்கு முத்ரா லோன் எப்படி அப்ளை பண்ணணும் தெரியும், உங்களுக்கு வந்து முத்ரா லோன் எப்படி அப்ளை பண்ணணும் தெரியும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் யாராவது கூப்பிட்டு வாங்க முத்ரா லோன் வாங்கி தரேன் அப்படின்னு பண்ண முடியாது. அதெல்லாம் இல்லை, நம்ம ஸ்கீமே கிடையாது. யார் பெனிஃபிஷியரோ அவர் வந்து லாகின் பண்ணட்டும் போடணும் அப்படின்னா நேராக பேங்க்கில் போய் கேட்கணும், அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இடையில எதுவுமே இல்லை. இதில் இப்போது இந்த லோன் வாங்க வராங்க, இப்போ இந்த நீங்கள் அதிலே மூணு விஷயம் சொன்னீங்க, கிஷோர் தருண் மூணு விஷயம் சொன்னீங்க. இப்போ சிஷுவில் நம்ம நீங்க சொன்னீங்க யார் யாரெல்லாம் இது பண்ணலாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ 5 லட்சம் வரைக்கும் செகண்ட் வருது தருண் வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து ஒரு கடை வைக்கிறாங்க, ஒரு ஜெராக்ஸ் மிஷின் கடை வைக்கிறாங்க, இல்லை வேற எதுவும் ஹோட்டல் வைக்கிறாங்க, ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை வைக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு உள்ள போறக்கூடிய மூலதனங்கள் இருந்து எல்லாமே வந்து தராங்க அப்படின்னா ஒரு 5 லட்சத்திற்கும் அவைல் பண்ணலாம். இப்போ என்ன ஒரு விஷயம்னா, இந்த லோன் வாங்கிட்டதுக்கு பிறகு இது உடனே கட்ட ஆரம்பிச்சிடணுமா, இல்லை இதுக்கு ஒரு டைம்ல ஒரு டைம் கேப் இருக்கா? பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமான விஷயம், ஆக்சுவலாக அந்த லீவ் பீரியட் ஒன்று உண்டு. பொதுவாக நம்ம கடன் வாங்கிட்டு அப்புறம் கடன் திருப்பி செலுத்துவதற்கான அந்த முதல் தவளைக்கான காலம் இருக்குது இல்லையா, அது பொதுவாக எப்படி இருக்கும்? ஏன் கேட்குறீங்கன்னா, பர்சனல் லோன்லாம் வாங்கும்போது முதல் தவணை டெடியூஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இல்லை, அரசாங்கத்தில் அப்படி இல்லை. நீங்கள் ரொம்ப அருமையாக கேட்டீங்க, நிச்சயமாக பாராட்டணும் அதை. அப்படிலாம் எந்த ஒரு தொகையும் பிடித்து வைத்து கொண்டு அப்படி பண்ணுறதுலாம் இல்லை. பொதுவாக உலகம் முழுக்கக்கூடிய நடைமுறை என்ன அப்படின்னா, இது மாதிரி அரசு உதவுகிறது திட்டங்கள்லாம் உங்கள் நீங்கள் பெறுகிற கடன் தொகை அதிகமாக நீங்கள் திருப்பி செலுத்துகிற முதல் தவணைக்கான காலமும் அதிகமாக இருக்கும் சரிங்களா. இப்போது நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து தருணில் போயிட்டு இப்போ 20 லட்சம் ரூபா வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, நான் 20 லட்சம் ரூபா கடன் வாங்குறேன் அப்படின்னா, உடனே அடுத்த மாதத்துலேயே எனக்கு தவணை ஆரம்பிக்காது, லீவ் பீரியட் கொடுப்பாங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இது 2 இடங்களில் இது மாறுபடும். ஒன்று என்ன அப்படின்னா, அது எது மாதிரியான பிஸ்னஸ், இது இவங்களுக்கு வந்து இந்த பணத்தை போட்டு அது ஒரு போயிட்டு ஒரு சுயற்சி போயிட்டு இவங்களுக்கு அந்த வருமானம் வர தொடங்குது எத்தனை நாள் ஆகும் அப்படிங்கிறது ஒவ்வொரு தொழிலுக்கும் மாறுபடும் நேச்சுரலி சரிங்களா. அப்போது அவங்களே சொல்லுவாங்க, உங்களோட முதல் தவணை இந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஹோட்டல் பிஸ்னஸ் வைக்கணும் வச்சுக்கோங்களேன், ஹோட்டல் என்ன தான் இருந்தாலும் நான் இப்போ ஒர்க்கிங் கேபிட்டலாக வாங்குறேன் ஹோட்டலுக்கு அப்படின்னா, அந்த ஒர்க்கிங் கேபிட்டலில் அதில் போட்டு இல்லை பணம் வர திரும்ப வர எவ்வளோ நாள் ஆகும்னா, மிதி மிஞ்சி போனால் 3 நாட்களோ 4 நாட்களோ ஆகும், அதுக்கு மேலே ஆகாது இல்லைங்களா. அப்போது அங்கே வந்து உங்கள் சுயற்சி எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்குறாங்க. அதுதான் முக்கியம் எல்லா இடத்துலையுமே. ஒவ்வொரு முறையும் நான் சொல்லுவேன், எப்பயுமே ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டாக ஒரு விஷயத்தை எடுக்கவே முடியாது நம்மளால். ஒவ்வொரு பிஸ்னஸும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், அதோடய நேச்சர் வேறு மாதிரி இருக்கும், அதோடய ஒர்க்கிங் கேபிட்டல் வேறு மாதிரி இருக்கும். சில இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிக்ஸட் கேபிட்டல் தான் இருக்கும், ஒர்க்கிங் கேபிட்டல் ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும் சரிங்களா. இப்போது நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒர்க்கிங் கேபிட்டல் பற்றியில் இப்போ நம்ம ஹோட்டல் பற்றி சொன்னோம், இதுவே இன்னொன்று ஜெராக்ஸ் கார்டு பற்றி பேசியிருக்கோம். ஜெராக்ஸ் கடையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் ரொம்ப கம்மி, ஃபிக்ஸட் கேபிட்டல் அதிகம். ஃபிக்ஸட் கேபிட்டல் நீங்கள் சொல்கிறது இந்த கடையோடைய அசெட் எல்லாமே, கடையில் இருக்கக்கூடிய மிஷின்ஸ் அதுக்கு தானே அதை விஷயத்தில் பண்ண போகிறீங்க. இப்போ நீங்கள் வாங்கும்போதே நீங்கள் வந்து மிஷின் வாங்குறது தான் உங்கள் நிறைய பணம் தேவைப்படும், அது வந்து ஃபிக்ஸட் கேபிட்டலில் போயிடுச்சு சரிங்களா, அதில் போய் லாக் ஆகிடுச்சு உங்களுக்கு, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பணம் கட்ட ஆரம்பிக்கும். ஆனால் ஹோட்டலில் பார்க்க போனால் ஃபிக்ஸட் கேபிட்டலுங்கிறது ரொம்ப குறைவாக தான் இருக்கும், பாத்திரங்கள் தேவைப்படும், ஃபர்னிச்சர் தேவைப்படும் சரிங்களா, கடையோடைய அந்த அட்வான்ஸு ஆமாம் அந்த வாடகையெல்லாம் சரிங்களா. ஆனால் பொதுவாக நீங்கள் எங்கே அதிகமாக செலவு பண்ணுவீங்க, பொருட்களை வாங்குறதுக்கு தான் இல்லைங்களா, மளிகை பொருட்களும் காய்கறி பொருட்களும் வாங்குவதும் தான் நீங்கள் அதிகமாக செலவு பண்ணுவீங்க. அப்புறம் சமையல்காரருக்கு நீங்கள் பே பண்ண வேண்டி வரும், இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க எங்கே ஒர்க்கிங் கேபிட்டல் அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு வியாபாரம் பெருகிக்கிட்டே போகும். அது மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் ஹோட்டலெல்லாம் நீங்கள் இன்றைக்கி 10 கிலோ அரிசி போட்டு நீங்கள் இட்லி வைக்கிறீங்க, நாளைக்கு 20 கிலோ போட்டு விற்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் அதிகமாக தேவைப்படுது, அந்தளவுக்கு பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுது.
ஆனால் ஜெராக்ஸ் மிஷின் அப்படின்னா நீங்கள் ஜெராக்ஸ் மிஷினுக்கு ஒரு மிஷின் வாங்கி வச்சுட்டீங்க, தொடர்ந்து நீங்கள் அது அஞ்சு சில சமயத்தில் வந்து 10 பேர் வருவாங்க, சில பேர் 20 பேர் வருவாங்க, 40 பேர் வருவாங்க, அப்போது அந்த ஒரு மிஷின் வச்சுட்டு உங்களால் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஃபிக்ஸட் அசெட். இப்போது எதில் உங்களுக்கு பணம் தேவைப்படுகிறது, நீங்கள் எதில் கொண்டு போய் போடுறீங்க அதுவும் பார்ப்பாங்க. நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு எப்போ வந்து உங்களுக்கு தொடங்கும் அப்படின்னு அதையும் பார்ப்பாங்க, சரிங்களா? இப்போது அது இரண்டாவது. இல்லை அதில் இப்போ என்னென்னா, இப்போ அந்த ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது இப்போ ஒரு ஒரு பிஸ்னஸ்க்கும் மாறுபடும் அப்படின்னு. இப்போ அந்த டைம் கேப் வந்து எவ்வளோ மேக்ஸிமம் கொடுப்பாங்க, எவ்வளோ மினிமம் கொடுப்பாங்க? நார்மலாக 30 டேஸ்லேருந்து 90 டேஸ் வரைக்கும் இருக்கும். 30 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து கொடுக்க ஆரம்பிச்சா போதும். ஆமாம் ஆமாம். இப்போது இந்த 90 டேஸ்ன்னு சொல்கிறது நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் நம்ம கட்டாம அதுக்கப்புறம் கட்டினா போதும். ஆமாம். இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நல்லா ஞாபகம் வச்சுப்போம். நம்ம லோன் வாங்கின உடனே பல சமயங்களில் உடனடியாக அது பிஸ்னஸுக்கு போயிடாது. இப்போது சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு கேப் வைக்கிறேன், ஒரு கார் வாங்குகிறேன் அப்படின்னா அதுக்கு பணம் கொடுக்காங்க வச்சுங்களேன். ஆனால் பணம் எனக்கு இப்போ சேங்ஷன் ஆகிடுச்சு, ஆனால் எனக்கு கார் இமீடியட்டாக வந்து சேரல வச்சுங்களேன், அவங்க சொல்கிறாங்க இன்னும் 3 மாதம் அவங்களுக்கு சப்ளை பண்ணுறதுன்னா அப்போ தான் லோனே ஆரம்பிக்கும், சரிங்களா? அதுலேருந்து தான் தொடங்கும். அதனால் இப்போ நிறைய பேருக்கு அது உண்டு. என்னென்னு உங்களுக்கு சேங்ஷன் ஆகிடும், ஆனால் பணம் உடனடியாக வந்திருக்காது. அது எப்போ வரும் அப்படின்னா எந்த பர்பஸுக்காக நம்ம வாங்குகிறோமோ அந்த பர்பஸ் எப்போ செர்வ் ஆகுதோ அப்போ தான் அது போய் சேரும், சரிங்களா? ஒன்று. அப்புறம் இரண்டாவது திரும்ப சொல்கிறேன், முத்ரா லோன் அப்படிங்கிறதெல்லாம் அந்த ப்ரொப்ரேட்டர் இருக்கார் இல்லையா, அவருக்காக தரப்படுறது இல்லை, அவரோட பிஸ்னஸ்க்காக தரப்படுறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் அது அன்லிமிட்டட் லைபிலிட்டி தான், அதுவும் லிமிட்டட் லைபிலிட்டியில் வரல, அன்லிமிட்டட் லைபிலிட்டி தான். ஆனாலும் கூட அந்த பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷனுக்காக கொடுக்கக்கூடியதுங்கிறனால நல்லா வச்சுக்கோம், இட் இஸ் பேசிக்கலி எ கமர்ஷியல் லோன், எ பிஸ்னஸ் லோன். இல்லை இப்போ நீங்கள் ட்ராவலிங் சொன்னதால ஞாபகம், இப்போ என்னென்னா இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான பிரதான தொழிலாக இந்த டிரைவிங் அப்படிங்கிறது இருக்கு. ஆமாம். ஒரு கார் வாங்குறது, கார் வாங்குறது, ஓலா ஊபரில் போடுறது. ஸோ இப்போ ஒரு நபர் வந்து ஒரு கார் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு, அந்த காரோடைய ரேஞ்ச் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 4.5 லட்சம் ரூபாய் இருக்குது அப்படின்னா அவரால் வந்து இந்த முத்ரால அவரால் வந்து கட்டி லோன் வாங்கி எடுத்து இது பண்ண முடியுமா? நிச்சயமாக முடியும், நிச்சயமாக முடியும். இப்போது அவர்கிட்ட என்னென்ன கேட்பாங்க? அதுதான் பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க முத்ரா லோனை பொறுத்தவரை கொலையாட்ரல் கேட்க மாட்டாங்க, இட்ஸ் நான் கொலையாட்ரல் லோன் தான் இது. அதாவது நீங்கள் வீட்டு மணி வைக்கணும்னு அவசியம் இல்லை, சைன் பண்ண அவசியம் இல்லை. முத்ராவோட ஸ்பெஷாலிட்டி அதுதான், எதுவுமே தேவையில்லை. அவங்க கேட்கறதுலாம் 3.5 தான் கேட்பாங்க. ஒன்று என்ன அப்படின்னா, ஒரு பேங்க் அக்கௌண்ட், ஒரு ஆதார், ஒரு பேன், இந்த 3 லிங்க் பண்ணியிருக்கணும். அப்புறம் உங்களுக்கு மொபைல் இதுவும் கரெக்டாக அதில் கூட லிங்க் ஆகியிருக்கணும். ஸோ இப்போ எல்லாமே இப்போ அரசாங்கம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா, எல்லாமே ஆதார் லிங்க்டாக இருக்கணும், பேன் லிங்க்டாக இருக்கணும், மொபைல் நம்பர் லிங்க்டாக இருக்கணும், எல்லாமே வந்து அந்த பேங்க் டீட்டெயில்ஸ்குள்ளே போயிருக்கணும். போயாச்சுன்னா போதும், வேறு எதுவுமே எதிர்பார்க்கல. அதனால தான் இன்ஃபேக்ட் இதுலேருந்து கொஞ்சம் வெளியே போகிறேன், இந்த சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் வெளியே போகிறேன்னா, சரிங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மத்திய அரசாங்கத்தில் வந்து பிரதமர் வந்து சுதந்திர தின உரையாற்றும் போது என்ன சொன்னார், இப்போ இருக்க பிரதமர் என்ன சொன்னார்னா, நீங்கள் எங்கேயுமே வந்து அட்டஸ்டேஷன் போக வேண்டாம், அவங்க சர்டிஃபிகேட்டுக்கு செல்ஃப் அட்டஸ்டேஷன் உள்டு முன்னெல்லாம் கெஸ்ட் ஆஃபீஸ் சைன் போடுவாங்க, அதெல்லாம் வேணால் செல்ஃப் அட்டஸ்டேஷன் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அது இப்போ இந்த லோன் வரைக்கும் வந்து சேர்ந்துருக்கு. இங்கே எல்லாமே என்ன அப்படின்னா, நீங்கள் தான் உங்களுக்கு கொலாட்ரல் செக்யூரிட்டி, உங்களோட ஆதார், உங்களோட பேன், உங்களோட மொபைல், உங்களோட பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே ஒன்று கொண்டு லிங்க் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் வாங்குகிற லோனுக்கு யார் கொலாட்ரல் செக்யூரிட்டினா நீங்களே தான். இதுதான் ஒரு பிரமாதமான ஒரு டெவலப்மெண்ட். இது பல பேருக்கு இன்னும் இந்த விஷயம் போய் சேரலை ஆக்சுவலாக, சரிங்களா? கொலாட்ரல் செக்யூரிட்டியாக நீங்கள் சொன்ன மாதிரி தான் அப்படியே இருந்தது முன்னே. எதையான ஒரு ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்டை காட்டணும், அல்லது வேற ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் எடுக்கணும், யாராவது கேரண்டி சைன் போடணும், அந்த மாதிரிலாம் இருந்தது இல்லையா? இப்போ அப்படி கிடையாது. எவ்ரி ஒன் ஸ்டாண்ட்ஸ் கொலாட்ரல் டு ஹிம்செல்ஃப் ஆர் ஹெர் செல்ஃப். இது வந்து ஒரு பிரமாதமான ஒரு டெவலப்மெண்ட்டு. இதை வச்சு தான் இந்த முத்ரா லோனுங்கிறதே இயங்குது, சரிங்களா? ஆனால் நான் கேள்விப்பட்டவரில், நான் பார்த்தவரையில் சொல்கிறேன், முத்ரா லோனில் டிஃபால்ட்ஸ் ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி. அது வந்து வி ஹாவ் டு சே ஹேட்ஸ் ஆஃப் டு அவர் யூனோ ஆண்டர்பிரனர்ஸ். இதில் வந்து உங்களுக்கு டிஃபால்ட் ரொம்ப 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 கம்மி. வாங்குறவங்க அதுக்கு ஏற்ற தொழில் பண்ணிட்டு நேர்மையாக வந்து நேர்மையாக கட்டுறாங்க. அது என்ன காரணம்னா இரண்டு. ஒன்று என்ன அப்படின்னா, இதனுடைய ஸ்ட்ரக்சர் அவ்வளோ நல்லாயிருக்கு. ஏன்னா கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கு, ரொம்ப ட்ரான்ஸ்பரண்ட். அது மட்டும் இல்லை, இப்போது ஒருத்தர் வந்து என்னை நம்பி ஒருத்தர் 1000 ரூபா கொடுக்குறாரு அப்படிங்கிறதுக்கும், நான் ஒரு ஒரு டாக்குமெண்ட் கொண்டு போய் காமிச்சு அது மேலே கொடுக்குறாரு இருக்கல, அப்போ என்னை நம்பி கொடுக்குறாரும் போது ஐ ஸ்டாண்ட் ஷூரிட்டி மை செல்ஃப், கரெக்ட் இல்லைங்களா? அது இதில் இருக்கக்கூடிய பியூட்டி. அது ரெண்டாவது என்னென்னா, இது எக்ஸ்பெண்ட் ஆகும். நான் எனக்கு ஐடியா என்ன அப்படின்னா, இப்போ லோன் வாங்கி நான் சிஷ்யூல் வந்து அடுத்தது வந்து கொஞ்சம் சேலரி டெவலப் பண்ணி நான் அடுத்து கிஷோருக்கு போகணும், கிஷோர்லேருந்து அப்புறம் தருன்னு போகணும். அது வந்து இப்போ 20 லட்சம் ரூபா வரைக்கும் வருது அப்படின்னா, அப்போது என்னோட மைண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, அடுத்து அடுத்து ஆமாம் அடுத்தடுத்தது போயிட்டே இருக்கும். எனக்கு யார் லோன் கொடுப்பாங்க ஆக்சுவலாக? சரி, எவ்வளவு வளர்ந்த நிறுவனமாக இருந்தாலும் கடனுக்கான தேவை இருந்து கொண்டே இருக்கும்,
சரிங்களா. அப்போது எனக்கு வேண்டிய போது கடன் கிடைக்கிறதுங்க முக்கியமா, ஒரு முறை கடன் கிடைச்சது போகிறோம் அப்படி ஓடி போயிடுறது முக்கியமா, அப்படி இருக்க முடியாதுல்ல. அப்படி ஒரு மைண்ட் செட் இருக்கக்கூடாது. அந்த மைண்ட் செட்லேருந்து மக்களை வெளியில் கொண்டு வந்தது முதலாளர்கள். ஓகே, இப்போ இதில் என்ன ஒரு விஷயம்னா, இப்போ நம்ம அந்த டைம் கேப் பற்றி சொன்னோம். நீங்கள் என்ன சொன்னீங்க, 30 டேஸ்லேருந்து 90 டேஸ் வரைக்கும் மினிமம் கேப் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் கட்ட ஆரம்பித்தா போதும் அப்படின்னு. இல்லை இன்னொரு விஷயம், ரெண்டு விஷயம், அதாவது எவ்வளோ நாளுக்குள்ளே வந்து இதை கட்டி முடிக்கணும்னு ஒரு டைம் ஃப்ரேம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்களா? ரெண்டாவது இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட். ஏன்னா வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா கடன் வாங்குறவங்க வட்டிக்கு வாங்கினாலும் சரி, பர்சனல் லோன் வாங்கினாலும் சரி, ஃபர்ஸ்ட்டு கேட்குறது இன்ட்ரெஸ்ட் ரேட், இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோப்பா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் விஷயங்கள் எப்படி இருக்கும், ப்ளஸ் வந்து எவ்வளோ டைம் ஃப்ரேம் கொடுக்கும்? ஓகே, ஃபஸ்ட்டு திங் வந்து இந்த ரீபேயபிள் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது எப்போவுமே எப்படி இருக்கும்னா, நார்மல் இதில் எப்படின்னா, லோன் வாங்குறவங்க லோன் கொடுக்குறவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் நெகோசியேஷன் தான். ஸோ இப்படி எந்த ஒரு பேங்க்குக்கு போனாலுமே அவங்க ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் அப்படி தான் கேட்பாங்க, உங்களால் எவ்வளோ வந்து ரீபே பண்ண முடியும். இந்த ரீபே பண்ண முடியும் எவ்வளோ கொடுக்க முடியும் அப்படிங்கிறது பேங்கருக்கு தெரியாமல் இல்லை, நல்லா யோசிப்போம். இப்போ இவ்வளோ பணம் கொடுக்குறோம், ஒரு கார் வாங்குறாரு, ஒரு கேப் ஓட்டுறாருன்னா ஒரு மாதத்துக்கு இவர் எவ்வளோ வரும், இவர் எவ்வளோ தர முடியுங்கிறது தெரியாமலாம் கேட்க மாட்டார்ல. ஆக்சுவலாக அவங்க கேட்குறது என்ன அப்படின்னா, மினிமம் அண்ட் மேக்ஸிமம் அந்த அது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இவரால் எவ்வளோ தர முடியும், அவரோட கமிட்மெண்ட்ஸ் என்ன இருக்குது, மற்ற விஷயங்களாக இருக்கும், குழந்தைங்களை படிக்க வைக்கிறதா இருக்கலாம், வீட்டில் யாருக்கா திருமணம் செய்து வைக்க வேண்டியதாக இருக்கலாம், எவ்வளோ விஷயங்கள் இருக்கும் அவருக்கு, அதெல்லாம் போக தான் இவர் கொடுக்கணும். அப்போது இவர் வந்து மினிமம் இவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும் பேங்க். சப்போஸ் ஹி கேன் அஃபோர்ட் டு பே மோர் தென் தி மினிமம் அமௌண்ட் அப்படின்னு வச்சுங்களேன், அதுதான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. இவர் வந்து மாதம் 8000 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு வச்சுருக்காங்க வச்சுங்களேன், இது வந்து மினிமம். அவரால் மாதம் 20000 ரூபா கொடுக்க மாதிரி அவருக்கு நிலைமை இருந்து வச்சுங்களேன், அது பேங்க் மேனேஜருக்கு தெரியாது. அப்போது அதுக்காக தான் கேட்குறது அது. அப்போது ரெண்டு பேரும் நெகோஷியேட் பண்ணிக்கிறது தான் சரிங்களா. பொதுவாக நம்ம வச்சுப்பேன், பொதுவாக என்ன அப்படின்னா, எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலுமே அடிப்படையில் ஒரு பேங்க் கிட்ட எந்த ஒரு அக்கௌண்ட் புக்ஸுமே கிடையாது எதுவுமே இல்லை வச்சிங்களேன், எவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படின்னு பார்க்க போனால் 8% அப்படின்னு நான் வச்சுப்பேன். 8%ங்கிறது வந்து டேர்ன் ஓவரில் 8%ங்கிறது எனக்கு ப்ராஃபிட்டு அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அப்போது நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு தெரியும், குறைஞ்சது 12 வருஷம் வரைக்கும் ஆகலாம். ஆனால் யாருமே அவளை வாங்கறது இல்லை, அவளை எடுத்துக்கிறது இல்லை. நான் பார்த்த வரையில் எப்படி இருக்காங்க அப்படின்னா, ஏறத்தாழ 12 மாதங்கள்லேருந்து 24 மாதங்கள், சில பேர் 36 மாதங்கள், சில பேர் 48 மாதங்கள் வரைக்கும் வாங்குறாங்க. ஏன்னா பல பேர் நான் சந்தித்த வரையில், முத்ரா லோன் வாங்கினவங்களை நான் சந்தித்து பல பேர் பார்த்த வரையில், எவ்வளோ சீக்கிரம் நம்மளால் முத்ரா லோனை வந்து கட்டி நிறுத்த முடியுமோ அடுத்த நிலைமைக்கு போகணும் பார்க்குறாங்க அவங்க ஆக்சுவலாக சரிங்களா. அதனால தான் சொல்கிறேன், திஸ் இஸ் நாட் ஒன் டைம் லோன் ஆக்சுவலாக, அப்படி பார்க்குறது இல்லை முத்ராவை யாருமே. ஸோ இதனோட சேர்ந்து அவங்க வளரணும்னு பார்க்குறாங்க. அதனால் இந்த நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட்ஸுங்கிறது இதில் ஒரு பெரிய பேரியராக இருக்காது. ஓகே, இதில் என்ன ஒரு விஷயம் தயாராக இருக்கும், ஹோம் லோன்ஸ், ஹோம் லோன் ஒருத்தர் வாங்குறாங்க அப்படின்னா அந்த வங்கி நிறுவனமே ஃபிக்ஸ் பண்ணுது, இல்லை அந்த அவங்களே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க மாதம் 17000 நீ கட்டிடணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த 17000 ரூபாய் வந்து அவர் வந்து ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஃபுல்லாக கட்டிக்கிட்டே இருப்பார். ஆனால் இப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போ ஒரு வேளை இப்போ இந்த முத்ரா லோன் வாங்குறாரு, ஒரு 40 டேஸ் வந்து கேப்பில் இப்போ அவர் வந்து கட்ட ஆரம்பிக்கிறாரு, ஃபஸ்ட்டு மாதம் 5000 கட்டுறாரு, 2வது மாதம் அவருக்கு ஜாஸ்தி இருந்துச்சுன்னா அப்போ 10000 15000 கட்டலாமா, இல்லை அவங்க ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டா? எந்த லோன் மட்டும் அப்படி இல்லை, எந்த லோனுமே அப்படி கிடையாது ஆக்சுவலாக. எனக்கு வரைக்கும் இன்டர்நேஷ்னல் லெவலில் எங்கேயுமே அந்த மாதிரிலாம் இல்லை. ஒருத்தர் லோன் வாங்கிட்டாங்க அப்படின்னா அதை ரீபே பண்ணுறதுக்கான அந்த மினிமம் அமௌண்ட்டு தான் அந்த இன்ஸ்டால்மெண்ட்டுங்கிறது, மினிமம் இவ்வளோ பே பண்ணணும்னு சொல்லிட்டு. அதை விட அதிகமாக பே பண்ணால் தாராளமாக பே பண்ணலாம் சரிங்களா. சிலர் மட்டும்தான், ஒரு சில தனியார் வங்கிகளில் மட்டும்தான் லோனுக்கு வந்து ப்ரீ க்ளோஷருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா போடுறாங்க ஆக்சுவலாக. பொதுவாக போடக்கூடாது ஆக்சுவலாக, அகேன்ஸ்ட் நாம்ஸ் அதை பண்ணக்கூடாது. அது மாதிரி எங்கேயுமே கிடையாது. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அவருக்கு வந்து குறைஞ்சது 8000 ரூபா இன்ஸ்டால்மெண்ட் கட்டணும், ஒரு மாதம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு கூட 8000 ரூபா கட்டாரம் வச்சுங்களேன், அதனால் தப்பு கிடையாது. ஸோ இட் லீட் டு ப்ரீ க்ளோஷர் சரிங்களா. ஆனால் ஒரு மாதம் அதிகமாக பண்ணிட்டாங்கனால அடுத்த மாதம் வந்து நான் கட்டாமலே இருக்கேங்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்க முடியாது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ பேயின் எக்ஸஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் டிஃபால்ட் ஆஃப் பேமெண்ட் சரிங்களா. இப்போ ஒரு குறிப்பிட்ட மாதம் நான் பே பண்ணணும் அப்படின்னா, அந்த மாதம் நான் பே பண்ணாமல் போனாலே டிஃபால்ட் தான், முந்தைய மாதம் அதிகமாக பே பண்ணேன்னு சொல்லி இங்கே வந்து இங்கே கிளைம் பண்ண முடியாது ஆக்சுவலாக. ஆனால் பொதுவாக நேஷனலிஸ்ட் பேங்க்ஸில் வந்து இதெல்லாம் ரொம்ப லீனியண்ட்டாக தான் பார்க்குறாங்க, ரொம்ப லீனியண்ட்டாக தான் பார்க்குறாங்க நான் பார்த்த வரையில். ஐம் டெல்லிங் அவுட் ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ்.
பல பேரை பார்த்ததில் சொல்லும்போது இரண்டு பக்கமுமே ரொம்ப நல்லா இருக்காங்க. ஆக்சுவலாக முத்ரா லோன் பொறுத்தவரையில் கடந்த சில மாதங்களாக நான் பார்த்தவரையில் ஐ ஹேட் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப சந்தோஷமான எக்ஸ்பீரியன்ஸ் தான். இரண்டு பக்கமும் மிகவும் நியாயமாக இருந்திருக்கிறார்கள் அப்படி தான் நான் பார்க்குறேன். அதனால தான் எனக்கு முத்ரா லோன் பொறுத்தவரையில் ஐ திங்க் திஸ் இஸ் தி பெஸ்ட் திங் தட் கேன் ஹேப்பன் இன் ஃப்ரீ இந்தியான்னு தோணுது இப்போ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில். ஸோ ரேப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப் மாதிரி, ஸோ வந்து இப்போ யாராவது முத்ரா லோன் வாங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து மூணு ஸ்கீம் கிட்ட இருக்கு. முத்ராக்குள்ளே வந்து மூணு செக்டர் இருக்கு. அவங்க வந்து அவங்களுடைய பேங்க் அப்ரோச் பண்ணி அந்த பேங்க் மேனேஜரை பார்த்து அவங்களுக்கான லோனை அவைல் பண்ணிக்கலாம். ஆனா வந்து அதே மாதிரி இந்த லோன் கேட்க போது செக்யூரிட்டியோ இல்ல வேற கேட்கறது பண்ணணுங்கிறது இல்லை, அதான் திரும்பவும் சொல்றோம். அப்படியும் போகலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் நேராக முத்ராவோட இதுக்கு போயிட்டு போர்ட்டலில் போயிட்டு அதில் போய் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு முத்ரா லோன் வாங்கணும்னா அவங்களே வந்து உங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க எந்த பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியும் பண்ண முடியும், இரண்டு விதமாகவும் பண்ண முடியும். ஆனால் தெர் இஸ் நோ மிடில் மேன் இன்வால்வ்டு எங்கேயுமே. நன்றி சார், பல்வேறு தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.